பாஜக என்பது தேர்தலில் போட்டியிடுவதற்காக பிறந்த கட்சி அல்ல. இந்த நாட்டை காப்பதற்காக பிறந்த கட்சி. பாஜகவுக்கு கட்சியை விட நாடுதான் முக்கியம் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநிலத்தில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வென்றுள்ளது. 66 தொகுதிகளில் வென்று பலமிக்க எதிர்கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பானது. 1951 பாரதிய ஜனசங்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பாஜக சந்தித்த தோல்விகளை, நெருக்கடிகளை யாரும் சந்தித்திருக்க மாட்டார்கள். காங்கிரஸ் மற்றும் குடும்பத்தின் பிடியில் உள்ள மாநில கட்சிகளின் அதிகார பலம், ஆள்பலம், பண பலத்தை தாண்டி மத அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகளால் பல்லாயிரம் உயிர்களை பலி கொடுத்து நெருப்பாற்றில் நீதிதான் தனி பெரும்பான்மையுடன் தொடர்ந்து இருமுறை நாட்டை வழிநடத்தி வந்திருக்கிறோம். மத்தியில் கடந்த 9 ஆண்டுகளாக தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி நடக்கிறது. பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பழி வாங்கும் எண்ணம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை அவரது மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். இந்திரா காந்திக்கு தனி பெரும்பான்மை இருந்தபோது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சிறையில் இருந்தார். ராஜீவ்காந்தி தனி பலத்துடன் 5 ஆண்டுகள் ஆண்டபோது எதிர்கட்சிகள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தன. இந்திரா ராஜீவ் காலத்து முரசொலி இதழ்களை மட்டும் மீண்டும் படித்து பார்த்தால் பாஜக பழி வாங்கும் அரசியலில் ஈடுபடுகிறது என்று ஸ்டாலின் ஒருபோதும் சொல்ல மாட்டார். திராவிட நிலப்பரப்பில் இருந்து பாஜக முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டது என்ற ஸ்டாலின் புலங்காகிதம் அடைந்திருக்கிறார். அவருக்கு வரலாற்றின் சில பக்கங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். 1925 மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் தொடங்கப்பட்ட ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம், அதாவது RSS, அடுத்த 10 ஆண்டுகளிலேயே கர்நாடகம் கேரளத்தில் வலுவாக காலூன்றியது. வடக்கு RSS-ஐ ஏற்கும் முன்பே பெங்களூரு மாநகரமும் கடலோர கர்நாடகமும் RSS-க்கு பெரும் ஆதரவளித்தன. 1948 மகாத்மா காந்தி படுகொலையில் RSS மீது வீண்பழி சுமத்தி தடை செய்யப்பட்டது. RSS-இன் அன்றைய தலைவர் மாதவ சதாசிவ கோல்வால்கர் கைது செய்யப்பட்டார். இதனால் RSS-இன் அன்றாட செயல் வடிவமான ஷாகா உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முற்றாக நின்றன. கிட்டத்தட்ட RSS முழுமையாக அழிந்தன என்று எதிரிகள் மன நிம்மதி அடைந்தனர். ஆனால் கோல்வால்கரின் சாதுரியத்தால் நீதிமன்றங்களில் உண்மையை நிலைநாட்டியதும் RSS மீதான தடையை அன்றைய காங்கிரஸ் அரசு நீக்கியது. தடை நீக்கப்பட்டாலும் RSS அமைப்பில் இணைந்து செயல்பட பலரும் முன்வரவில்லை. RSS என்றாலே ஒருவித அச்சம் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் வட மாநிலங்களில் கூட RSS-ஆல் நிகழ்ச்சிகள், கூட்டங்களை நடத்த முடியவில்லை. ஆனால் பெங்களூரு மாநகரிலும் மங்களூரு, உடுப்பி போன்ற கர்நாடகத்தின் கடற்கரை பகுதிகளிலும் RSS நடத்திய கூட்டங்கள், சீருடை அணிவகுப்பில் 1000 பேர் திரண்டனர். கர்நாடகம் தந்த இந்த நம்பிக்கை உற்சாகத்தில் தான் நாடு முழுவதும் RSS மறு உருவாக்கம் செய்து கொண்டது. ராமஜென்ம பூமி இயக்கம் மூலம் நாடெங்கும் இந்து எழுச்சிக்கு வித்திட்ட விஸ்வ இந்து பரிஷத் துவங்கப்பட்டதும் கர்நாடகத்தின் உடுப்பியில்தான். உடுப்பியில் நடந்த துறவியர்கள் மாநாட்டில்தான் இந்து மதத்தில் தீண்டாமை இல்லை என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை இந்து மதத்தின் அனைத்து சம்பிரதாயங்களைச் சேர்ந்த துறவிகளும் இணைந்து நிறைவேற்றினர். அதற்கு செயல் வடிவம் கொடுக்கவே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு தொடங்கப்பட்டது. இப்படி திராவிட நிலப்பரப்பில் இருந்துதான் RSS எழுந்தது. அதிலிருந்துதான் பாஜகவும் எழுந்தது. கர்நாடகத்தின் தனி பெரும் தலைவரான எடியூரப்பாவும் RSS-இல் இருந்து உருவானவர்தான். RSS பாஜகவை நாடு முழுவதும் கொண்டு செல்ல பெரும் பங்காற்றிய பல தலைவர்கள் கர்நாடகத்தில் இருந்து உருவானவர்கள்தான். இன்றும் கூட RSS-இன் சாகாக்கள் அதிகம் நடப்பது திராவிட நிலப்பரப்பான கர்நாடகம், கேரளத்தில்தான். இதனை கூட்டணி தலைவர்களான கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடகத்தின் சித்தராமையாவிடம் கேட்டாலே சொல்லிவிடுவார்கள். கர்நாடகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் 1950 இருந்து RSS-உம் பாஜகவும் செயல்பட்டு வருகின்றன. பலரும் 1998 பாஜகவும் முதலில் கூட்டணி வைத்தவர் ஜெயலலிதா தான் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். 1970 ஜனசங்கத்தின் ஆதரவுடன் தான் மதுரை மாநகராட்சி மேயர் பதவியில் திமுக அமர்ந்தது. நீதி கட்சியின் தலைவர், சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த PT ராஜனின் மகனும், திமுகவின் முக்கிய தலைவராக இருந்த பழனிவேல் ராஜன் ஜனசங்கத்தின் ஆதரவுடன் தான் மதுரை பட்டதாரி தொகுதியில் வென்று தமிழ்நாடு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அதற்காக சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்து அன்றைய RSS மாநில அமைப்பாளர் சூரிய நாராயண ராவிற்கு பொன்னாடை அணிவித்து பழனிவேல் ராஜன் நன்றி தெரிவித்தார். அந்த வகையில் பாஜகவுடன் முதலில் கூட்டணி அமைத்தது திமுக தான். முதலமைச்சர் ஸ்டாலினின் தந்தை கருணாநிதி தான். இப்போதும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பாஜக கூட்டணி ஆட்சிதான் நடக்கிறது. பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தலைவராக அமைச்சர்களாக உள்ளனர். திராவிட நிலப்பரப்பில் பாஜக நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். அதனை ஒரு நாளும் யாராலும் அகற்ற முடியாது என்பதைத்தான் கடந்த கால வரலாறுகள் காட்டுகின்றன. ஒரு தேர்தலில் தோற்றால் அந்த மாநிலத்தில் இருந்து ஒரு கட்சி அகற்றப்படும் என்றால் MGR உயிரோடு இருக்கும் வரை எந்த ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வெல்ல முடியாத 1991 2011 தேர்தல்களில் படுதோல்வியடைந்த திமுகவை என்ன சொல்வது? பாஜக என்பது தேர்தலில் போட்டியிடுவதற்காக பிறந்த கட்சி அல்ல, இந்த நாட்டை காப்பதற்காக பிறந்த கட்சி. பாஜகவுக்கு கட்சியை விட நாடுதான் முக்கியம். 1980 மும்பையில் பாஜக தொடங்கப்பட்ட போது அதன் முதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் இரண்டாம் மகாத்மா வாஜ்பாய் முதலில் நாடு, பிறகு கட்சி, கடைசியில் தனி நபர் என்று முழக்கமிட்டார். அந்த பாதையில் இருந்து வலுவாமல் பாஜக பயணித்து வருகிறது. எனவே திராவிட நிலப்பரப்பில் இருந்து பாஜக அகற்றப்பட்டு விட்டது யாரும் அற்ப சந்தோஷம் அடைய வேண்டாம். ஏனெனில் பாஜக எழுந்ததே திராவிட நிலப்பரப்பில் இருந்துதான் என வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.